பாஸ்கருடைய வீட்டில் கமலாக்கருடைய சோதனை நடைபெற்று வருது. இது வந்து தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பாக்குறீங்களா, இல்லை உங்கள் கருத்து என்ன? அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சு கேட்டுமில்லை. பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார், இருவரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திக்கிறோம். ஏற்கனவே மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்தனர். மத்திய அரசு வருமான வரித்துறை மூலமாக ரெய்ட் பண்ணாங்க. இப்போ ஈடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். இருக்குது, ஒரு நாங்கள் திருநெல்வேலி அறிவிச்சிருக்கிறோமே. பெண்கள் விருப்பப்பட்டு கேட்கும் போது நாங்கள் கொடுப்போம். அது இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் போது 6 சட்டமன்ற தேர்தல் அடங்கி வருது. இதெல்லாம் பரிசீலி தான், நம்ம வெற்றி வாய்ப்பு பொறுத்து தான் கொடுப்போம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக இருக்குது தான் எங்களுக்கு, அவங்க கொடுத்துருக்கிற நம்ம எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்கோம். எஸ்டிபி கட்சி கொடுத்துருக்குறோம். இது வந்து மத ரீதியாக நடத்துகிற கட்சி அல்ல, முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தவறான கேள்வி. மதச்சார்பற்ற நாடு, நான் அறிக்கையிலோடு விட்டுக்கிறேன், ட்விட்டர் விட்டுக்கிறேன். மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம். ஆகவே ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இந்த ஜாதியாக நிற்கணும், அந்த ஜாதியாக நிற்கணும் இல்லை. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோ அதை தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஜூனியர் சீனியரே கிடையாது. நானும் ஒரு கிளை செயலாளர் தான், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அப்போ எப்படி நான் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராகி முதலமைச்சராக இருக்கேன்ல? இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், உழைப்பு கொடுக்க வேணும், தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறார்கள். அனைத்து தரப்பிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதத்தில் தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுகிறது. கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், படித்த இளைஞர்கள் அனைவரையும் உள்ளடங்கி ஒரு வேட்பாளர் பட்டியலை தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியில் வந்து அனைத்து இருந்தால் தான் வாழையடி வாழையாக இந்த கட்சி வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் உள்ளடங்கிய வேட்பாளர் பட்டியலாக இருந்தால் தான் அது சிறந்ததாக இருக்கும், அது கட்சிக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அப்பொழுதுதான் அனைத்து தொண்டர்களும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறென்று கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள், மக்களுக்கு உழைப்பார்கள். அதன் மூலம் கட்சி வளரும், மக்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக சேவை கிடைக்கும். அதாவது கூட்டணி வேணுங்கிறீங்க, நீங்களே என்ன சொல்கிறீங்க, இங்கே கூட்டணியே கிடையாதப்பா. எனதோறும் பத்திரிகைகளை பார்க்குறீங்க, உங்கள் பத்திரிகையிலேயே ஊடகத்திலேயோ என்ன சொல்கிறீங்க, அண்ணா திமுக இன்னும் பற்றியாக ஏதேதோ பேசுகிறீங்களாம் போட்டிருக்காங்க. நாங்கள் பேசக்கூடாது சில பத்திரிகையில், அதுக்காகவே சில பத்திரிகைகள் இருக்குது. அண்ணா திமுகவை குறை சொல்வதற்காகவே 2 பத்திரிகை இருந்துகிட்டு இருக்குது. 2 கட்சிக்கு அவர்கள் வந்து வந்து ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க, உண்மை செய்தி மறைச்சு போட்டுக்கிறாங்க. அதாவது கூட்டணி வரலினா இந்த கட்சிக்கு ஒரு விதத்துக்கும் கூட்டணி இல்லைங்கிறீங்க. கூட்டணி வந்தால் முக்கியமான தொகுதியில் விட்டு கொடுத்துட்டீங்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுகிறதான் கூட்டணி. கூட்டணி இருந்து தான் ஒரு கட்சி வெற்றி பெறும்னு சொன்னால் அந்த கட்சி நிலையாக இருக்க முடியாது.